எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னாக்கா அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ்லேருந்து அவே ஃப்ரம் சார்ஜஸாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோர்ஸ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுலாம் டுவர்ட் த டெஸ்ட் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் நமக்கு நம்மளது காமிச்சுட்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற சார்ஜ் தான் அது பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா அங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கேருந்து வெளிநிலை வரும். நெகட்டிவ் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுலாம் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கணும் இல்லையா, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ அரவுண்ட் த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரெசன்ட். திஸ் இஸ் த ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரெசன்ட் ஆன் த பாசிட்டிவ் சார்ஜ். இன் திஸ் ரீஜன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ப்ரெசன்ட். ஐம் டேக்கிங் பாயிண்ட் பி. ஒரு பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் பி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வச்சுட்டாச்சு, இ அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது அப்படின்னா இந்த இ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பியில் நான் கியூ நாட் அப்படிங்கிற டெஸ்ட் சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன். இஃப் ஐ பிளேஸ் அ கியூ நாட் அட் பாயிண்ட் பி, த பாயிண்ட் பி ஹாவ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இ. இ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் பியில் கியூ நாட் அப்படிங்கிற டெஸ்ட் சார்ஜ் வைக்கும்போது இந்த டெஸ்ட் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் இருந்துச்சோம்னா அந்த சார்ஜ் என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஈவன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட் தீவிரம் அப்படி டெஸ்ட் சார்ஜ் வைக்கும்போது இந்த டெஸ்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. சார்ஜ் ப்ரைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் சார்ஜ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படிங்கிறதுனால கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூலம்ஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கூலம்ஸ் லாவை எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஈக்குவேஷன் பார்க்கணும், ஏற்கனவே டெவலப்ட் ஈக்குவேஷன். ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஒரு பாயிண்ட்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஈக்குவேஷன், இஸ் ஈக்வல் டு 1/4 எப்சிலான் நியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். ஆர் கேப் வந்து யூனிட் வெக்டார், கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வெக்டார், நம்ம சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவே ஃப்ரம் த சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ வெக்டார், அதோட டைரக்ஷன் பற்றி தான் ஆர் யூனிட் வெக்டார் சொல்லியிருக்கோம். தென் இந்த இ அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அளவு எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னாக்கா, which only depends on the Q. Q வை பொறுத்து என்ன நமக்கு ஈவோட வேல்யூ மாறும். தவிர நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் பொறுத்தவரை என்ன ஆகாது, மாறாது. இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி டெஸ்ட் சார்ஜ், விச் ஒன்லி டிபெண்ட்ஸ் தி மேக்னிட்யூட் ஆஃப் த சார்ஜ். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு வெக்டார்னு சொல்லுவதால ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் இந்த ஸ்பேஸில் வேறு வேறு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம லொகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒவ்வொரு திசையில் இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், டிஃபராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜ் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம பாயிண்ட் வந்து பி கியூ ஆர் சொல்லுவோம், பாயிண்ட் ஸ்பேஸில் நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து பாயிண்ட் பி கொஞ்சம் பக்கமாக இருக்குது, இந்த கியூங்கிறது லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த ஆர் பார்த்தோம்னா இந்த பி பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆர் இஸ் கிரேட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, பட் கியூவோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர் இஸ் சம்மா லெஸர். ஸோ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் நம்ம பாயிண்ட் லொக்கேட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டு இந்த சார்ஜ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இல்லை, பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் விச் இஸ் கிரேட்டர் மேக்னிட்யூட் தேன் தட் ஆஃப் இக்யூ அண்ட் இஆர். இக்யூங்கிறது பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இக்யூங்கிறது பாயிண்ட் கியூவில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இஆர் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆரில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனாக இருக்குது, மேக்னிட்யூடும் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறது வித்தியாசப்பட்டிருக்கு. ஸோ
என்ன சொல்றோம்னா the distance நமக்கு increase ஆக and the magnitude of the electric field நம்ம decrease ஆகும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மேக்னிட்யூடும் டிஃபர் ஆகும் அப்படிங்கறத சொல்ல வரோம் the next one the test charge னு சொல்றோம் இல்லையா test charge the test charge சப்போஸ் நம்ம ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குனு சொல்றோம் the electric field produce பண்ணிருக்கோம் suppose I'm bringing a test charge or test charge in the charge produced by the electric field na kondu vande appadina in the test charge na the field ku kondu varanaala in the source point charge enna agadhu move agadhu that means the source charge udaiya electric field ah irukkum in the source charge udaiya position ah irukkum endha vidhathilum modify agadhu edhanaala q naught appadina the test charge na ulla kondu varanaala இதனுடைய கால்குலேட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷனை எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜ் அப்படிங்கிறது பாயிண்ட் சார்ஜ் தான் இருக்கும்போது மட்டும்தான் வி கேன் அப்ளை திஸ் ஈக்குவேஷன் டு கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஃபார் தி ஈக்குவேஷன் வேல்யூ ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் சப்போஸ் இந்த சார்ஜ் வந்து ரொம்ப கண்டினியூஸா இருக்கு பல்கியா இருக்கு நம்மளால சார்ஜஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷ் பண்ண முடியல பல்கியா இருக்கு கண்டினியூஸா இருக்கு ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் we cannot apply this equation to calculate the electric field for such a charge distribution this is valid only for point charges ஒரு வட ஒரு லைன் வயர் இருக்குது ஒரு ப்ளேன் சார்ஜ் ஷீட் இருக்கு ஒரு சார்ஜ் வால்யூம் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னாக்கா அப்பெல்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண முடியாது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கால்குலேட் ஸோ அதுக்கு நம்ம வேற மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம இன்டெகிரல் ஃபார்ம்ல அப்ளை பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஒன் த கியூ நாட் இஸ் பேஸ்டு ஃபார் அவே ஒருவேளை ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கு நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா அந்த ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் பாடி சிஸ்டத்தில் வந்து கியூ நாட் அப்படின்ற டெஸ்ட் சார்ஜ் தட் மீன்ஸ் நம்ம மெஷர் பண்ண முடிய அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா சன்னை கிராவிடேஷன் ஃபீல்டு எர்த் மேலே எந்த அளவுக்கு இருக்குன்ற மெஷர் பண்ணும்போது எர்த் நம்ம என்ன பண்ணுறோம் பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கிற மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ் ஒரு வேலை அதிகமாகச்சுனாக்கா இப்போ அந்த ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டு லாங் டிஸ்டன்ஸில் டிஸ்டர்ஜை வச்சு இந்த ஃபைனட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்கிறத அப்ராக்சிமேஷனால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் the electric field seventh point on electric field which we talked about there is two types of electric field is present one is a uniform electric field and one non uniform electric field uniform electric field அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா எல்லாமே same direction ல இருக்கும் equal magnitude ல இருக்கும் எல்லாத்தோட magnitude எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் constant ஆ இருக்கும் same direction ல இருக்கும் in all point in the space the electric field direction is same and magnitude is constant அப்படி இருந்துச்சுனா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுதான் கண்டிஷன் பட் நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் சேம் டைரக்ஷன்ல டிஃபரெண்ட் மேக்னிடியூட் இருக்கு இப்போ எல்லாத்துல டைரக்ஷன் சேம் ஆகணும்னா இந்த மேக்னிடியூட் அதிகம் இந்த மேக்னிடியூட் குறையுது இன்னும் குறைஞ்சிருச்சு ஸோ சேம் டைரக்ஷன் டிஃபரெண்ட் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது நான் யூனிஃபார்ம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டிஃபரெண்ட் மேக்னிடியூட் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுல இருக்கு ஒரு அளவுல இருக்கு டிஃபரெண்ட் டைரக்ஷன் இருக்கு டிஃபரெண்ட் மேக்னிடியூட் இருக்கு இது நான் யூனிஃபார்ம் இங்கே பார்த்தீங்கன்னா equal magnitude but different direction இருக்கறதுனால this is also non uniform electric field so at the topic la next topic we discuss more thank you